சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா, சிஸ்டம்னா கம்ப்யூட்டர் சிஸ்டம் கிடையாதுங்க, ஒட்டுமொத்தமா நாட்டோட அரசாங்கத்தோட ஃபங்க்ஷன் பண்ற சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா, இருக்குதா? இருக்குது. அப்படி இருந்தும் ஏன் இந்த மாதிரிலாம் இருக்குங்க? பட் சிஸ்டம் கெட்டு போயிருக்க, பட் சிஸ்டம் கெட்டு போயிருக்க. அவர் சொன்ன சிஸ்டம், அவர் வீட்டுக்குள்ள இருக்கிற பிசி சிஸ்டமோ இல்ல அவர் நடத்துற ஸ்கூலுக்குள்ள இருக்கிற ஆபீஸ்ல கம்ப்யூட்டர் சிஸ்டமோ கெட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி கெட்டு போன கையோட வந்து சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்ன அந்த மாதிரி சிஸ்டமா இருக்கும். இது நாட்டோட சிஸ்டம். நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் பொதுவாக சொந்தமாக இருக்கக்கூடிய அரசாங்கத்தோட சிஸ்டம். இந்த அரசாங்கத்தோட சிஸ்டம் எப்படி இருக்குங்க? புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இனி நம்ம பார்க்குற காணொலி கேரளா மாநிலம் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட பெருமழை, பெருவெள்ளம், நிலச்சரிவு, அதன் மூலமாக வீடு இழந்தவர்கள், உயிர் இழந்தவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து கொண்டே போகிறது. கொடுமையிலும் கொடுமைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. பிறந்து வளர்ந்து வாழ்ந்த சொந்த ஊர்லேயே இதை போல வந்த பேரிடரின் மூலமாக இழந்த இழப்புகள் என்பது ஏராளமானது. வீடு இழந்து, வாழ்விழந்து, சொந்தங்களை இழந்து நிற்கிற குடும்பங்கள் என்பது இன்றைக்கு வயநாட்டில் ஏராளமானது. உடன் இருந்த, உடன் வாழ்ந்த சொந்த பந்தங்கள் இறந்த பிறகு அவர்களின் உடல்களை புதைப்பதற்கு கூட பாருங்க நிறைய பேர்கிட்ட காசு இல்லைங்களா. ஒரு பக்கம் இதை போல இறந்த உடல்களை புதைப்பதற்கு கூட, இறுதி சடங்கு செய்வதற்கு கூட காசு இல்லாத நிலைமை இருக்க, இன்னொரு பக்கம் பாருங்க இறந்து போனவர்களின் உடல்களை புதைப்பதற்கு கூட அங்க இடம் இல்லைங்களா. காரணம், இந்த நிலச்சரிவில் சிக்கி உயிர் இழந்தவர்களின் எண்ணிக்கை 300க்கும் மேல. இன்னும் தொடர்ந்து மீட்பு பணி அங்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதுவரை மீட்டெடுக்கப்பட்ட, மீட்பு பணி சமயத்தின் போது மீட்டெடுக்கப்பட்ட உடல்களை புதைக்க இடமில்லை சொல்கின்ற இந்த நேரத்தில், இந்த இடத்தில் பாருங்க மதம் கடந்து மனிதநேயம் இருக்கு. அவங்க இந்த மதம், இவங்க அந்த மதம்லாம் பார்க்காம பாருங்க, இந்துக்களோட மயானத்தில் உடல்களை அடக்கம் செய்வதற்கு இடமில்லாத இந்த நேரத்தில் நிறைய இஸ்லாமியர்களோட மயானத்தில் பாருங்க நிறைய பேர்களோட உடல்களை அடக்கம் செஞ்சுருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இஸ்லாமியர்களின் மயானம் கூட நிரம்பிய நிலையில் ஒரு சில மசூதிக்கு அருகில் உள்ள இடங்களில் பாருங்க இறந்தவர்களின் உடல்கள் அடக்கம் செய்யப்படுகிறது. இறந்தவர்களுக்கு இறுதி சடங்கு செய்வதற்கு சொந்த இடம், பணம் இல்லாதவர்களுக்கு பாருங்க சேவா பாரதி என்கின்ற ஒரு துண்டு நிறுவன அமைப்பு அவங்களுக்கு பண உதவி மற்றும் இட உதவி அளித்து உதவி செஞ்சிருக்காங்க. அதைத் தொடர்ந்து கேரள மாநிலத்தில் ஏற்பட்ட இந்த பேரிடருக்காக வழங்கப்படுகின்ற நிவாரண நிதி, கேரள மாநில முதல்வரின் பேரிடர் நிவாரண நிதிக்கு பாருங்க தமிழ்நாடு அரசு முதல் ஏகப்பட்ட பேர் கேரள மாநிலத்திற்காக நிவாரண நிதியாக தொடர்ந்து உதவுறாங்க. இதில் அதிகப்படியாக உதவுவதற்கு முன்வந்த தொழிலதிபர் பாபி செம்மனூர் என்பவர், ஏற்பட்ட இந்த பேரிடர் காரணமாக வீடு இழந்து நிற்கும் 100 குடும்பங்களுக்கு அவருக்கு சொந்தமான இடத்துல வீடு கட்டி கொடுப்பதற்கு நிலத்தை கொடுத்திருக்காரு. கொடுத்த அந்த நிலத்தில் அந்த 100 குடும்பங்கள் வீடு கட்டி கொள்வதற்கு தேவையான அனைத்து நிதி உதவிகளையும் நானே செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. வீடு இழந்தவர்களின் 100 குடும்பங்களுக்கு அவருடைய நிலத்தை வழங்குவதற்கு முறையான அனுமதியை பாருங்க கேரள மாநில அரசு கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு. இழந்த உறவுகளையும் உறவுகளோட உயிரையும், போன உயிர்களை கண்டிப்பாக யாராலும் திருப்பி கொடுக்க முடியாது. இந்த பேரிடர் காலத்தில் மிஞ்சி இருப்பவர்களை காப்பாற்றுவதற்கு ஏகப்பட்ட பேர் பாருங்க ஒற்றுமையாக கரம் கூத்திருக்காங்க. சரி, தொண்டு நிறுவனம் முதல் தொழிலதிபர்கள் இருந்து மக்கள் வரை அவங்களால முடிந்த உதவியை என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சிருக்காங்க. இந்த சமயத்தில், இந்த நேரத்தில், இந்த இடத்துல அரசாங்கத்தோட பார்த்து என்னங்க, என்ன கேள்விங்க இது? இந்த மாதிரி நேரத்தில் இல்லை, எந்த மாதிரி நேரத்திலையும் அரசாங்கத்தோட பார்த்து என்னன்னு கேக்குறீங்க? அரசியல் செய்வது தான் அவங்களோட பார்த்தே. நான் முன்னாடியே தகவல் கொடுத்தேன், இவ்வளவு பெரிய பேரிடர் பேரழிவு வரப்போகுது, உஷாரா இருந்துக்கோங்க, நாங்க முன்னாடியே கொடுத்தோம், நீங்க கொட்ட விட்டீங்கன்னு யூனியன் கவர்மெண்ட்டும். சாத் தின் பே 24 கோ கை, फिर 25 को गई, 26 तारीख को मान्यवर ये कहा गया कि 20 सेंटीमीटर से ज्यादा वर्षा होगी, भारी वर्षा होगी, लैंडस्लाइड होने की संभावना है, मड भी रस होकर आ सकता है और लोग इसके अंदर दबकर मर भी सकते हैं. அதெல்லாம் கிடையாதுங்க. இந்த நேரத்துல, இந்த தேதியில, இந்த சமயத்துல இப்படிப்பட்ட பேரிடர் வரப்போகுதுன்னு முன்னாடியே நாங்க கேரளா மாநிலத்துக்கு கொடுத்துட்டோம்னு அவங்க சொல்ற பொய்யெல்லாம் நம்பாதீங்க. அந்த மாதிரி எந்த ஒரு முன்னறிப்பையும் முறையாக கொடுக்கவில்லை என்பது கேரளா மாநில அரசு ஒரு பக்கம். இதற்கு நடுவில் பாருங்க, இதே போல பேரிடரை ஃபேஸ் பண்ண முடியாம போவதற்கு வழி இல்லாம சிக்கி உயிரிழந்த மக்கள் தான் முக்கியமான பக்கம். இது குறித்து கேரளா மாநிலம் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட இந்த பேரிடர் சம்பந்தமாக ஒரு காணொலி ஏற்கனவே அந்த சமயத்தில் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். நண்பர்கள் யாராவது அந்த காணொலியை பார்க்கலன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறோம் பாருங்க. யூனியன் கவர்மெண்ட்டோட உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் 6-7 தினங்களுக்கு முன்பாகவே கேரளா மாநிலத்துக்கு இவ்வளோ பெரிய பேரிடர் வரப்போகுதுன்னு ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டோன்னு அவர் சொன்ன அந்த விஷயத்தை குறித்தும், அவர் இதே போலாம் முறையான அறிவிப்பெல்லாம் நாங்கள் எங்களுக்கு கொடுக்கலங்க, வெறும் ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுக்கப்பட்டது என்கின்ற கேரளா மாநில அரசு சொன்ன விஷயத்தையும் தெளிவாக ஆதாரத்தோட விவரமாக அந்த காணொலியை பதிவு பண்ணியிருந்தோம். அரசியல் செய்கின்ற இடத்தில் வேறு வழியே இல்லாமல் தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக அரசியல் செய்கின்ற இடத்தில் அரசியல் செய்வதே தவறு கிடையாது. ஆனால் எந்த நேரத்தில், எந்த இடத்துல, எந்த சமயத்தில் அரசியல் பண்ணணும்?
ஒரு பெரிய பேரிடர் ஏற்பட்டு அதன் மூலம் ஏகப்பட்ட உயிர் இழப்புகள் நடந்திருக்கு. அப்படி ஏகப்பட்ட உயிர் இழப்புகள் நடந்த இந்த சமயத்தில் கூடவா நாங்கள் சொன்னோங்க நீங்க கோட்டை விட்டீங்கன்ட்டு அரசியல் பண்றதுங்க? இப்படி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாருங்க, நாங்க சொன்னோம் நீங்க கேட்கல, இல்லைங்க நீங்க சொல்லலைங்க, அதனால எங்களுக்கு தெரியலங்க அப்படின்ட்டு அரசியல் பண்றதெல்லாம் கூட ஒரு ஓரமா பண்ணிக்கிட்டோம். ஆனா பாருங்க, கேரளா மாநிலத்திற்கு இது முதல் முறை அல்ல. இதே போல ஒரு பேரிடர் நடப்பது முதல் முறை அல்ல. நிலச்சரிவா இருக்கட்டும், பெருவெள்ளமா இருக்கட்டும், பெருமழையா இருக்கட்டும், தொடர்ந்து 2018 முதல் 2024 ஆண்டு வரை ஒவ்வொரு வருஷமும் பாருங்க, குறிப்பிட்டு ஆகஸ்ட் மாசத்துல ஒவ்வொரு வருஷமும் கேரளா மாநிலத்தில் ஏதாவது ஒரு பகுதியில் தொடர்ந்து பெருமழை, பெருவெள்ளம், நிலச்சரிவு ஏற்பட்டுருக்கின்ற ஒரு விபரத்தையும் பாருங்க அந்த காணொலியில் சொல்லியிருந்தோம். ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் மாசம் வரும்பொழுது வருகின்ற பேரிடர் மூலமாக கேரளா மாநிலத்தில் ஏதாவது ஒரு பகுதி பாருங்க கடுமையாக பாதிக்கப்படுகிறது. அப்ப ஆகஸ்ட் மாசம் வரும்பொழுது மாநில அரசு தான் பாருங்க முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். கேரளா மாநில முதல்வரான பினராயி விஜயன் அவர்கள் IMD யூனியன் கவர்மெண்ட் தரப்பில் இருந்து எங்களுக்கு வெறும் ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுக்கப்பட்டதுங்க, இந்த தேதியில் இவ்வளவு அளவில் மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க, ஆரஞ்சு அலர்ட் கொடுக்குறாங்கன்றத நம்ம அப்புறம் பேசி தீர்த்துக்கலாம். ஆனால் பாருங்க, ஒவ்வொரு வருஷம் ஆகஸ்ட் மாதம் வரும்போது கேரளா மாநிலத்தில் பேரிடர் மூலமாக ஏதாவது ஒரு பகுதி பாதிக்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு தான் ஏற்கனவே தொடர்ந்து தெரிஞ்சுருக்கு இல்லைங்களா? அப்போ பாருங்க, மாநில அரசு தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து வரப்போகிற பேரிடரிலிருந்து பாதுகாப்பதற்கு மக்களை எங்கேயாவது பாதுகாப்பான இடத்துல ஒட்டுமொத்தமாக கொண்டு போய் வச்சிருக்கணும். ஆனாலும் மாநில அரசு பாருங்க, வரப்போகிற பேரிடரிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக பேரிடர் வருவதற்கு முன்பாகவே பாதுகாப்பான இடத்துல மக்களை கொண்டு போய் சேஃபாக வைக்கணும்னு சொன்னால் கூட பாருங்க மக்கள் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. இல்லை இல்லைங்க, நாங்கள் பாதுகாப்பான இடத்துல தான் இருக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, வரும்போது பார்த்துக்கலாம், வரும்போது பார்த்துக்கலாம் சொல்லிட்டு மக்களும் பாருங்க இந்த மாதிரி சமயத்தில் கூட கொஞ்சம் அஜாக்கிரதையாக தான் இருப்பாங்க. ஸோ ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் குறை சொல்லிக்கிறதோ, ஒருவர் மீது ஒருவர் பழி போட்டுக் கொள்வதிலோ எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இனி வருங்காலங்களில் இதை போல பேரிடர் வருகின்ற சமயத்தில் வரப்போகிற பேரிடரை பாருங்க யாரால் தடுக்க முடியாது, அது இயற்கை, இயற்கையை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. இருந்தாலும் பாருங்க, பேரிடர் வருவதற்கு முன்பாக மக்களை பாதுகாப்பான இடத்துக்கு மாற்றுற பட்சத்தில் ஏற்படுகின்ற உயிர் இழப்புகளை கொஞ்சம் தவிர்க்க முடியும். அதனால பாருங்க, விலை மதிப்பில்லாத உயிர் இழப்புகளை வைத்தும் உயிர்களை வைத்தும் அரசியல் செய்வது அந்த அரசியலுக்கு அடுக்காது. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ பாருங்க, இந்த இடத்துல தான் இந்த சிஸ்டம், நம்ம நாட்டில் எந்த மாநிலத்தில் எவ்வளவு பெரிய பேரிடர் வந்தாலும் பர்டிகுலர்லயே ஊருக்குள்ள ஒரு கட்சி இல்லைங்களா, பிஜேபி, அந்த கட்சி ஆட்சியில் உள்ள மாநிலங்களை தவிர்த்து விட்டு அந்த கட்சி ஆட்சியிலேயே இல்லாத மாநிலங்களில் இந்த மாதிரி பேரிடர் வந்ததுன்னா யூனியன் கவர்மெண்ட் தரப்புலேருந்து பாடுற ஒரே யூனிஃபார்ம் பல்லவியே. நாங்கள் முன்னாடி சொல்லிட்டோங்க இவ்வளோ பெரிய பேரிடர் வரப்போகுதுன்ட்டு. சாத்தின் பயலே நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம், வரலாறு காணாதான் மழை தமிழ்நாட்டில் வரப்போகுதுன்ட்டு இது முன்னாடி நாங்கள் எங்கள் தரப்புலேருந்து எடுத்து சொல்லியிருக்கோமே. ஒரு வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழை அன்றைக்கி பெய்யுது, இதை இவ்வளவு விவரமா எடுத்து 15 சொல்றாங்க. நானும் சொல்றேன் உங்களுக்கு, நாங்க இத்தனை தினங்களுக்கு முன்பாக சொல்லிட்டோம், யூனியன் கவர்மெண்ட் தரப்புலேருந்து IMD தரப்புலேருந்து சொல்லிட்டோம். ஆனா மாநில அரசு கோட்டை விட்டாங்கன்ட்டு இதே மாதிரி பல்லவி தான் பாருங்க தொடர்ந்து பாடிக்கிறாங்க. IMD கொடுக்குற ரிப்போர்ட்டை பாருங்க, ஒரு குறிப்பிட்ட மாநில அரசு கோட்டை விட்டாங்க, இல்ல ரெண்டு மாநில அரசு கோட்டை விட்டாங்கன்னு சொல்லலாம், எல்லா மாநில அரசும் பாருங்க IMD கொடுக்குற ரிப்போர்ட்டை கோட்டை விடுவாங்க. அப்படி IMD முன்னாடியே இவ்வளவு பெரிய பேரிடர் வரப்போகுதுன்ற அறிவிப்பை பாருங்க கொடுத்த பிறகும் கூட அந்த மாநில அரசு ஸ்கிப் பண்ணிட்டு அசால்ட்டா இருந்தா அந்த மாநில அரசு தான் கெட்ட பேர் வரும். அப்போ IMD இந்தியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல தான் பாருங்க சிஸ்டம் சரியில்லாமல் எங்கேயோ ஏதோ ஒரு குளறுபடி தொடர்ந்து நடந்து நேகுது. அப்படியெல்லாம் கிடையாதுங்க, யூனியன் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற அனைத்து துறைகளும் பாருங்க கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்படுத்தி எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள நீட் அண்ட் கிளீன் ஸ்லேட்டா வச்சுன்னு வரும் அப்படின்னு யாராவது சப்பக்கட்டு கட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க, ரயில்வே துறை எட்டு போடுவோம். யூனியன் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற துறைகள்லாம் பாருங்க எந்த அளவுக்கு எவ்வளவு சிஸ்டமேட்டிக்காக சிஸ்டத்தோட பாருங்க நடக்குதுன்ட்டு இந்த ரயில்வே துறை தான் முதன்மையான சாட்சியாக இருக்கு. ஒரு இடத்துல ரயில் விபத்து ஒன்று பெரிய அளவில் நடக்குதுன்னு சொல்லும்போது இப்போ நடந்த விபத்தை மாற்ற முடியாது, ஆனால் அந்த விபத்து எப்படி நடந்ததுன்ற ஒரு விஷயத்த அதற்கு பிறகு தெரிஞ்சுக்கினேன் மீண்டும் இதே போல ஒரு விபத்து நடக்காமல் பாதுகாக்கலாம் இல்லைங்களா? நம்ம G&Co கட்சி ஆட்சி பொறுப்பு யூனியன் கவர்மெண்ட்ல ஏற்ற பிறகு இந்த ரயில்வே துறை மூலம் அந்த விபத்து இருக்கு இல்லைங்களா, அது குறித்து ஏற்கனவே ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம். நண்பர்களின் கவனத்திற்காகவும் பார்வைக்காக அதிலிருந்து முடிஞ்சா பாருங்க கொஞ்சம் ஒரு சில கிளிப்பிங் ஆட் பண்றோம். ட்ரெயின் விபத்தை அரசியல் ஆக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க, அரசியல் ரீதியாக விமர்சனம் வைக்காதீங்க அப்படின்றாங்க, ஏன் வைக்க கூடாதுங்க? இந்த ரயில் வந்து கவிழ்ந்து போகிற விஷயம் வந்து ஏதோ திடீர்னு 10 வருஷத்துக்கு ஒருத்தரையோ 15 வருஷத்துக்கு ஒருத்தரையோ எதிர்பாராத விதமாக நடந்தால் பரவாயில்லைங்க, ஏதோ வந்து தொழில்நுட்ப கோளாறு மூலமாக நடந்துச்சு, ஏதோ ஒரு அலட்சியத்தின் காரணமாக ஏதோ போகிற போக்கில் ஒன்றே ஒன்று 15 வருஷத்துக்கு ஒரு தடவை நடந்துச்சு, இதுக்காகலாம் வந்து அரசியல் ரீதியான விமர்சனம்லாம் அவங்க மேலே பண்ணி ஆட்சியாளர்கள் மீது பழி வைக்காதீங்க அப்படின்னு சொல்லலாம் எப்போனா ஒரு சமயத்தில் நடக்கும்போது. ஆனால் பாருங்க இதே தொழிலாகுதே, 2017-18, 18-19, 19-20, 20-21, என்ன பார்க்குறீங்க 4 ஆண்டுகள்
இந்த 4 ஆண்டுகளில் இதே மாதிரி தடம் புரண்டு போன ரயில்களின் எண்ணிக்கை எவ்வளோ தெரியுங்களா? 1392 சிஏஜி ரிப்போர்ட் கொடுத்தாங்க. இந்த ரயில்வே துறையில் நடக்கிற பிரச்சனையை குறித்தும் விபத்துகளை குறித்தும் ஒட்டுமொத்தமான சிஏஜி ரிப்போர்ட்டு 2022 செப்டம்பர் மாதம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி கொடுக்கப்பட்ட அந்த சிஏஜி ரிப்போர்ட்டில் தான் 4 வருஷத்தில் 1392 ட்ரெயின் இது வரைக்கும் தடம் புரண்டிருக்குன்ற ஒரு ரிப்போர்ட்டையும் கொடுத்துருக்காங்க. வருட வாரியாக அது இருக்குது பார்த்தீங்களா, 2017-18 257 தடம் புரண்ட ட்ரெயினோட எண்ணிக்கைங்க ஒவ்வொரு வருஷத்துலையும். 2017-18 257, 2018-19 526, 2019-20 399, 2020-21 210, மொத்தமாக சேர்த்தா 1392 4 வருடங்களில் தடம் புரண்ட ட்ரெயினோட எண்ணிக்கை. சரி, இதெல்லாம் எதனால் தடம் புரண்டுதுங்க? அதுவும் இவ்வளோ ட்ரெயின் எதனால் தெரியுங்களா? அதுவும் சிஏஜி ரிப்போர்ட்லேயே இருக்குது. தண்டவாள பராமரிப்பில் சிக்கல், அதன் மூலமாக நான் மெயின்டெனன்ஸால் ஏற்பட்ட விபத்து ஒரு முறை இரண்டு முறை இல்லைங்க, 171 முறை. தண்டவாளங்கள் சீராக இல்லாமல் போனதால் 156 முறை. ஆப்ரேட்டிங் டிபார்ட்மெண்ட் மூலமாக ஏற்பட்ட குளறுபடியின் காரணமாக 261 முறை. ட்ரெயின் பெட்டிகள் இருக்கு இல்லைங்களா, அப்படி இருக்கிற அந்த பெட்டிகளில் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக 182 முறை. எதுங்க விபத்து இதெல்லாம்? ஒவ்வொரு பிரச்சனையின் மூலமாக ஏற்பட்ட விபத்துகளோட எண்ணிக்கை 4 வருஷத்தில் 1392 ட்ரெயின் கவுந்துது இல்லைங்களா, இதே போல பிரச்சனைகளால் கவுந்தது. ரயில்வே பாதை ரயில்வே ரூட் இருக்கு இல்லைங்களா, அது ஒழுங்காக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஆய்வுகளை செய்வாங்களாம். ஆனால் பாருங்கள், அதே போல் ரயில்வே ரூட் ஒழுங்காக இருக்கா இல்லையான்ட்டு ஆய்வுகள் 50% மேலாக பண்ணதே கிடையாதான். நடந்த பெரிய பெரிய விபத்துகளை குறித்து நம்ம பதிவு பண்ணோம்னு சொன்னால் அது நீட்டாக போயினே இருக்கும். ஏகப்பட்ட விபத்து கடந்த 10 ஆண்டு காலங்களில். இப்போ சமீபத்தில் கடந்த ஜூலை மாதத்தில் மட்டும் பாருங்கள், 13 நாட்களில் 9 ரயில் விபத்துகள். ஜூலை 18 உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்த இந்த ரயில் விபத்து மூலம் 4 பேர் உயிரிழப்பு, 30 பேர் படுகாயம். ஜூலை 19 ஜூலை 18 மறுநாளே 19, ஒரு வாரம் கழிச்சியோ ஒரு மாதம் கழிச்சியோலாம் கிடையாது, 18 மறுநாள் 19 பாருங்கள், குஜராத் மாநிலத்தில் சரக்கு ரயில் ஒட்டுமொத்தமாக பாருங்கள் தடம் புரளுது. ஜூலை 20 அதற்கு மறுநாளே மறுபடியும் பாருங்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சரக்கு ரயில் இருக்கு இல்லைங்களா, அந்த சரக்கு ரயிலோட 12 பெட்டிகளும் தடம் புரளுது. ஜூலை 21 மறுநாள் ராஜஸ்தான் மாநிலத்தில் சரக்கு ரயிலோட பெட்டிகள் பாருங்கள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகுது. ஜூலை 26 ஒடிசாவில் பாருங்கள் அதே மாதிரி சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்து. ஜூலை 29 பீகார் மாநிலத்தில் இது இருக்கிறதுலே கொடுமையான விபத்துங்க, ரயிலோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா தனியாக பிச்சின் போகுது. ஜூலை 30 ஜார்க்கண்டில் பாருங்கள் பயணிகள் பயணித்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஒன்று பாருங்கள் விபத்துக்குள்ளாகி 2 பேர் இறந்து போகிறாங்க, 20 பேர் படுகாயமாகறாங்க. அதே ஜூலை 30 பாருங்கள் ஒடிசாவில் மீண்டும் சரக்கு ரயில் பெட்டி பெட்டியாக தடம் புரளுது. ஜூலை மாதத்தில் மட்டும் வெறும் 13 நாட்களில் 9 தொடர் ரயில் விபத்துகள். ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட், ரயில்வே டிபார்ட்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட்டோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளவே பாருங்கள் 13 நாளில் தொடர்ந்து 9 விபத்துகள்னு சொல்லும்போது, அப்போ யூனியன் கவர்மெண்ட்டோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா, சிஸ்டம் என்ன மாதிரி இருக்குங்க? கோவிந்தா கோவிந்தா. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பாதம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இந்த ரயில்வே துறை எந்த அளவுக்கு இயங்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது யூனியன் கவர்மெண்ட்டோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற ஒட்டுமொத்தமான டிபார்ட்மெண்ட் என்ன மாதிரி இயங்குதுன்ட்டு எல்லாருமே தெரியுது. வாய்ப்பு ஒரு சின்ன ஆபீஸ்ல இருக்கிற ஒரு ஸ்டாஃப் தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டான்னு சொல்லும்போது ஒரு தடவை வான் பண்ணி போனா போட்டோம்பா இந்த தப்பு மறுபடியும் நடக்காம பாத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. மறுபடியும் அதே மாதிரி தவறு நடக்கும்போது 2வது தடவை ஏதோ போனா போட்டோன்னு விடுறாங்க, 3வது தடவை இந்த தவறு பண்ணிங்கன்னா வேலையை விட்டு தூக்கிடுவோன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தவறு மறுபடியும் நடக்கும்போது அந்த ஸ்டாஃபை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஒரு சின்ன ஆஃபீஸ்க்குள்ளே தொடர்ந்து செய்கிற தவறை தொடர்ந்து ஒரு ஸ்டாஃப் செய்கிறாருன்னு சொல்லும்போது வேலையை விட்டு தூக்கும்பொழுது ரயில்வே துறையில் தொடர்ந்து கண்டினியூவாக கடந்த 10 ஆண்டு காலங்களில் எண்ணிலடங்காத விபத்துகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும்பொழுது எதற்காக மீண்டும் பாருங்கள் அதே ரயில்வே துறை அமைச்சராக இருந்த அஸ்வின் வைஷ்ணவை மறுபடியும் பாருங்கள் மோடி 3.0 ஆட்சி அமையும் போது அதே துறையில் அமைச்சராக போட்டு வச்சிருக்காங்க அவரையே. கடந்த 10 ஆண்டு காலங்களில் பாருங்க ரயில்வே துறையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து கொண்டிருந்தார் அப்படின்ற ஒரு நல்ல பேர் இருக்கிற பட்சத்தில் மறுபடியும் பாருங்க அந்த துறையோட அமைச்சர் பொறுப்பு அவர்கிட்டே கொடுக்கலாம். ஆனால் இவ்வளவு அநியாய அக்கிரமம் தொடர்ந்து எண்ணிலடங்காமல் நடந்து கொண்டே இருக்குன்னு சொல்லும்போது மறுபடியும் எதற்காக அந்த துறையோட அமைச்சர் பொறுப்பை அவருக்கே கொடுக்கணும்? அப்போ ஏதோ ஒரு ரகசியம் இவர்களை குறித்து பிரச்சனை அந்த துறையை குறித்து மாட்டினது அவர்கிட்ட. எனக்கு அந்த துறை அமைச்சர் பொறுப்பை மறுபடியும் கொடுக்காத பட்சத்தில் பாருங்க நான் வெளியே போய் இந்த மாதிரி அநியாய அக்கிரமம் நடந்துருங்கன்னு சொல்லிடுவேன்னு தெரியல.
அதனால தான் பாருங்க மறுபடியும் வேணாம்ப்பா எந்த பிரச்சனையும் வேணாம் அந்த துறையோட அமைச்சர் பொறுப்பை நீயே வச்சுக்கப்பான்னு சொல்லி எடுத்து கொடுத்துட்டாங்களோ அதனால தான் இந்த மாதிரி சமயம் வரும்போது எதுக்குங்க ஏன் நல்லா தானே போயிருது யார் அது ஓஹோ நம்ம ஹைகோர்ட் அண்ணனா என்ன சொன்னாரு எதுக்குங்க நடந்த விஷயத்தை குறித்து இந்த மாதிரிலாம் நடந்துருக்குன்ற ஒரு உண்மையான செய்தி எடுத்து போடுறதுக்காகவா இதுதான் சொல்றேன் ஐ அம் நாட் ப்ரிபேர்ட் ஆன்சர் யூ ஆர் ஆன்டி இந்தியன் பரி பரி என்ன ஆணவம் வரி எங்களுக்கு கட்ட மாட்டேன் என்று சொல்கிறீர்களா வரி எங்களுக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிறீர்களா வரி நீங்கள் எங்களுக்கு கொடுக்கவில்லை என்றால் என்ன ஆகும் தெரியுமா தமிழகத்திலிருந்து பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற தயாநிதி மாறனும் கவிஞர் கனிமொழியும் பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏன்னா இவங்க என்ன பேசுகிறாங்க நீங்கள் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கல நாங்கள் தமிழக மக்களை வரி கட்டாதேன்னு சொன்னாங்க வரி கட்டாதேன்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வர்ற டிஎன்ஜிஎஸ்டியும் வராது ஒவ்வொரு மாநிலத்தில் இருந்தும் அதுவும் குறிப்பிட்டு பாருங்க அதிகப்படியான கான்ட்ரிபியூஷன் இந்த வரி பகிர்வு என்பது தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து எக்கச்சக்கமாக வாங்கி போயிட்டு ஆனால் திரும்ப அளிப்பது கொஞ்சம் கொஞ்சம்னு கொடுத்துருங்கிறீங்கன்ற ஒரு விஷயத்தை ஊரறிய உலகம் அறிய தயாநிதி மாறன் அவர்களும் கனிமொழி அவர்களும் நாடாளுமன்றத்தில் சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காகத்தான் பாருங்க நம்ம ஹைகோர்ட் அண்ணனுக்கு கோபம் வந்துடுச்சு இப்படியே தொடர்ந்து பாருங்க வரியை குறித்து நீங்க பேசினே இருந்தீங்கன்னா ஏதோ இருக்காதுன்னு சொன்னாரு நீங்கள் அந்த மாதிரி அப்பீல் பண்ணினா அது சட்டவிரோதம் திமுகங்கிற கட்சியும் இருக்காது உங்க ஆட்சியும் இருக்காது திமுகங்கிற கட்சியும் இருக்காது உங்க ஆட்சியும் இருக்காது திமுகங்கிற கட்சியும் இருக்காது உங்க ஆட்சியும் இருக்காது திமுகவும் இருக்காது திமுக அரசும் இருக்காது கோடிக்கணக்கான மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக அரசும் இருக்காதுன்ட்டு சொல்ற நம்ம ஜியோட அரசே பாருங்க இப்போதைக்கு மைனாரிட்டியில போய் நிற்குதுன்றது அவர் மறந்துட்டார் போகுது நாளைக்கே கூட்டணிக்குள்ள ஏதாவது ஒரு குழப்பம் வந்து வரும் கண்டிப்பா ஏன்னா பாருங்க குழப்பவாதிகளின் தலைவரான நிதிஷ்குமார் அவர்கள் இருக்கிற அந்த கூட்டணி கூட்டத்துக்குள்ள குழப்பம் வராம இருக்குமா நாளைக்கே இவங்க கூட்டணிக்குள்ள ஏதாவது ஒரு குழப்பம் வர பட்சத்துல பாருங்க நம்ம ஜி அரசுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் ஆதரவை ரெண்டு கட்சி வாபஸ் வாங்கி சீட்டை உருவிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க தப்புன்னு கவுந்துரும் அப்படி போயிருந்தது பாருங்க நம்ம ஜி தலைமையான ஆட்சி இன்னைக்கோ நாளைக்கோ அப்படின்ற ஒரு நிலைமையில அப்படி இருக்கிற அந்த ஆட்சி பாருங்க திமுக ஆட்சியை கலைச்சனும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ திமுக ஆட்சியை கலைக்கிறதுலாம் இருக்கட்டும்ங்க வரியை பற்றி பேசணும்னு ஏன் இவங்களுக்கு கோவம் வருது இப்போ ஒட்டு மொத்தமாக வாங்கி போகிற வரியெல்லாம் வச்சுன்னு என்ன பண்ணுறாங்க முறையாக மாநில அரசுக்கு வழங்க வேண்டிய வரிப்பகிர்வையும் சரியாக கொடுக்கறது கிடையாது ஒட்டு மொத்தமாக வாயில் போட்டுக்கின்னு கிள்ளி கிள்ளி கொடுத்துனுக்குறாங்க அப்படி சரி கிள்ளி தான் கொடுத்துனுக்குறாங்க மாநில அரசுக்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுற வரியை வைத்து ஒவ்வொரு துறையை ஏதாவது நல்லா மேம்படுத்துகிற மாதிரி ஏதாவது பண்ணுறாங்களா இதோ தெரிஞ்சுங்களே ரயில்வே துறை எந்த அளவில் இருக்குன்னு சொல்லி ஒரு பக்கம் வரியை வாங்கினு திரும்பவும் முறையாக கொடுக்க மாட்டுறாங்க அப்படி வாங்கி வச்சுனுகிற வரியையும் ஒவ்வொரு துறையை மேம்படுத்துறாங்களோ அதுவும் கிடையாது மேற்கொண்டு மேற்கொண்டு பத்திர வாங்குற வரி பத்தாம கடனுக்கு மேல கடன் வாங்கிடுகிறாங்க அப்ப என்னதான் பண்றாங்க வாங்குற வரியெல்லாம் என்ன பண்றாங்க தெரியுங்களா சொல்ல மாட்டோம் வாங்குற வரியெல்லாம் ஒட்டு மொத்தமாக என்ன பண்ணுறாங்கன்ட்டு நீங்கள் இந்த காணொலிக்குள்ளே வந்த எல்லா விஷயத்தையும் ஒட்டு மொத்தமாக கூட்டி கேச்சு என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்கள் கருத்தில் நீங்கள் பதிவு பண்ணும்போது அந்த வாங்குற வரியெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்றது சேர்த்தியும் நீங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் இந்த வரியெல்லாம் எங்கே போகுதுன்ட்டு நம்ம அடுத்து ஒரு பதிவு பண்ணுவோம் மீண்டும் இன்னொரு காணொலி நான் சந்திப்போம் நன்றி வணக்கம்